हेलो फ्रेंड्स, वेलकम टू सीएजीसी किड्स टाइम। லாஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஃபுல்லாகவே குணசாலி சீரியஸ் ரொம்ப சூப்பராக போச்சுலக்கா. ஆமாம் பூஜா, ரொம்ப சூப்பராக போச்சு. சரி, இந்த வாரம் டாபிக் என்னன்னு தெரியுமா உனக்கு? கன்ஃபார்மாக தெரியலேக்கா. இந்த வாரத்தோட டாபிக் கணம் பண்ணும் குணசாலி. ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் அங்கிள் வந்து நம்மளுக்கு ப்ரே பண்ணி ஆரம்பிப்பாங்க. ப்ரைஸ் லார்ட் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்க சார் நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்முடைய செங்கல்பட்டு ஏஜி சபையுடைய கிஸ் டைம் நேரத்தை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அநேகர் இதற்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழாக குணசாலி என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கேட்குறது மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சரி, இந்த வாரம் பார்க்க போகிறதுன்னு தெரியுமா? கணம் பண்ணுகிற குணசாலி. ஓகே, ஹானர். ஒன்று ஒருவதுக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம், ஹானர் பண்ணணும் என்றதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கீங்களா? அது இங்கே ரெடியாக இருக்கிறது நல்லா தெரியுதே. ஓகே நைஸ். ஆமாம், இதில் சொல்லிக் கொடுக்குற எல்லா பாட்டையும் நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை உங்கள் மம்மி டாடியோட மொபைலில் வீடியோ எடுத்து அதை கூட எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் அதை நம்ம சர்ச் குரூப்பில் போடுவோம். நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா டிவியில் கூட போட சொல்லலாம். நீங்கள் நல்லா எடுத்து கொடுத்தீங்கன்னா. ஓகே செய்யலாமா? ஓகே சரி, லெட்ஸ் ப்ரே. ஜோ பண்ணுமா? எப்படி ஜோ பண்ணணும்? கண்ணை மூடி கைக்கு போய் ஏசப்ப அந்த நல்ல கிட்ஸ் டைம் நாட்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்கிறார். இதில் அநேகர் இந்த வேலையை, இந்த ஊழியத்தை செய்கிறாங்க உங்களுக்காக. அவர்கள் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். அநேக பிள்ளைகளுக்கு, நிறைய சில்ட்ரனுக்கு இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜோ பண்ணலாமா? கண்ணமுடி கைக்குப்பி. இயேசுவே, நம்முடைய வல்லமையின் கரத்தில் கொடுக்கிறோம் இந்த கிட்ஸ் டைம் நேரத்துக்காக சோதரம். ஒவ்வொரு வாரமும் இதை மிக வாஞ்சியோடு ஆண்டவரை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக சோதரம். அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீர் பேசுவீராக. இந்த ஆவியின் கனிகள், நற்குணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள் அதிகமாய் உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலே பல தீய குணங்களை பலருக்குள் சத்துரு விதைக்கிற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியாகிய தேவன், ஆமென், நமக்கு சோதரம். ஆண்டவரே, நற்குணங்களை நீர் பதித்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவிச்சிங்க. ஒவ்வொரு முறை கற்றுக்கொள்கிற இந்த பாடங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனம் மாறட்டும். பாடலை நல்லா என்ஜாய் பண்ணுகிறாங்க. அதில் இருக்க வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மற்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. தடைகளை மாற்றுங்க. இதுக்கு எதிரடைய கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்கள், சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நம்முடைய கல்வாரி ரத்தம் தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். இதில் இணைகிறேன் ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும், தூர தேசங்களும் இதில் இணைகிறேன். எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அது உதவி செய்கிற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சபை டீம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே பூஜா, அங்கிள் ப்ரே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சாங் செக்ஷனுக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு என்னக்கா சாங் கற்றுக்க போகிறோம்? இன்னைக்கு நியூ சாங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் கற்றுக்கிட்ட சாங்கை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகேக்கா.
பெற்ற மன்னிப்பு அதேகம் மன்னிக்க என்னால் முடியும் இயேசு சொன்னார் அதனால் நான் என்ன பெரிய உத்தமனா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல நான் என்ன பெரிய உத்தமனா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார் மன்னிப்பேன் நானும் மன்னிப்பேன் மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார் அக்கா இன்னைக்கு ஒரு நம்ம நியூ சாங் ஒன்று கற்றுக்க போகிறோம் அதுக்கு நம்ம சீனியர் அக்கா மாருங்க சூப்பராக பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமா ஓகே Thank you.
குட்டீஸ் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? அக்கா மாரும் கூட சேர்ந்து ஆக்ஷன்ல செஞ்சு பாத்தீங்களா? ஓகேக்கா, இப்ப நம்ம வர்ஷிப் செக்ஷனுக்குள்ள போலாமா? ஓகே, நம்ம ஆல்வின் அண்ணா வந்து நம்மளுக்காக இப்போ வர்ஷிப் நடத்துவாங்க. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணலாமா? சரி, நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கையை கூப்பி கொஞ்ச நேரம் நம்ம வர்ஷிப் பண்ணலாமா? சரி, ஓகே. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு கையில கூப்பி ஏசப்பா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். This is my desire to honor you, Lord, with all my heart, worship you. This is my desire. This is my desire. எல்லாம்
கொஞ்ச நேரம் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் என்று சொல்லி ஆண்டவரே, ஓ நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், ஓ நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஓ நாங்களும் துதிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா சின்ன பிள்ளைங்க நல்ல வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ நாங்களும் ஆண்டவரே உயர்த்துகிறோம், நாங்களும் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் ஒருவரே கனத்துக்குரியவ, ஓ நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவ. ஓ அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், லார்ட் ஐ கிவ் யூ மை ஹார்ட். ஹல்லேலூயா. லார்ட் ஐ கிவ் யூ மை ஹார்ட், ஐ கிவ் யூ மை சோல். எல்லாம் சேர்ந்து சத்தமாய், ஐ லிவ் ஃபார் யூ அலோன், எவ்ரி பிரேத் every moment I wait. Lord, have your ways in me. Lord, I give you my heart, sin, soul, I give you my soul. Lord, I give you my heart. Lord, I give you my heart. I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I breathe, Lord, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் உண்மையாய் இந்த ஆராதனையோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட தேவ நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி மூலமாய் தேவ ஆவியானவர் நீர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மனதிலும் நீர் கிரியேட் செய்ய முடியா செபிக்கிறோம். எல்லாத்தையும் யாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், நீங்கள் ஆல்வின் அண்ணா கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணீங்களா? இப்போ நம்ம ஸ்டோரி செக்ஷனுக்குள்ளே போகலாம். நம்ம டாஃப்னி ஆண்டி வந்து நம்மளுக்கான சூப்பரான பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஹாய் குட்டி பிள்ளைகளா, என்ன எல்லாரும் குணசாலி சீரீஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு ஆண்டி விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணப்படுத்துகிற குணசாலி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணப்படுத்துகிற குணசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? கணப்படுத்துறது அப்படின்னா என்ன? கணப்படுத்துறதுனா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மூணு விஷயங்களை ஆண்டி உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஒன்று, நம்ம ஒருத்தரை கணப்படுத்துகிறோன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? மரியாதை செலுத்துவோம். கரெக்டாக, சாதாரண மரியாதை கிடையாது, அன்போடு கூடிய ஒரு மரியாதை செலுத்துவோம். அது முதல் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிவோம். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம என்ன செஞ்சால் நமக்கு பிடிக்காதோ அந்த காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ அம்மா அப்பாவை கனப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காரியத்தை நம்ம செய்தோன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம்னா அதை கனப்படுத்துகிறோன்னு அர்த்தம் இல்லையா? மூணு விஷயங்கள் சொன்னேன், என்னென்ன சொல்லுங்கள்? முதல்ல அன்புடன் கூடிய மரியாதை, அடுத்தது கீழ்ப்படுகிறது, அடுத்தது அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. கரெக்டாக, இதெல்லாம் நம்ம செய்தோம்னாவே நம்ம அவங்கள கனப்படுத்துகிறோம் அப்படின்றது அர்த்தமாகும். சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையெல்லாம் நம்ம கனப்படுத்தணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா?
முதல் காரியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முதல்ல நம்ம யாருக்கு கனம் செலுத்தணும், ஆண்டவருக்கு நம்ம எப்போவுமே கனம் செலுத்தணும் இல்லையா. நமக்கு எப்போவுமே ஆண்டவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை எப்போவுமே கொடுக்கணும். 1 Samuel 2:30 என்ன தெரியுமா சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்களேன் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நம்ம ஆண்டவரை கனப்படுத்தணும்னா ஏசப்பா நம்மளை கனப்படுத்துவாங்க. நம்ம ஒரு வேளை ஆண்டவரை கனப்படுத்தாமல் அசட்டை பண்ணிட்டோன்னா நான் கனப்படுத்துவேன்னு சொல்லலை, கனவீனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது ஆண்டவரே நம்மளை விட்டுருவாங்க, விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம கனவீனப்பட்டு போயிடுவோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்போவுமே கொடுக்கணும். ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்மளே ஒரு தடவை க்வெஸ்சன் பண்ணிவிட்டு, ஏசப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் பார்க்குறாங்க அப்போ ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நம்ம எப்போவுமே யோசனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தோன்னா கட்டாயமாகவே நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம் சரியா. ஸோ முதல் திங் பார்த்துட்டோம், என்ன பார்த்தோம், ஆண்டவரை கனப்படுத்தணும். அடுத்தது நம்ம யாரை கனப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நம்ம லைஃப்பில் நமக்கு முக்கியமானவங்க யார், நம்முடைய பெற்றோர்கள் இல்லையா. நம்ம அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாகவே நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா. சரி, நம்ம அப்பா அம்மாவை கனப்படுத்தணும்னா அதுக்கான ஆசீர்வாதங்கள் பைபிளில் கூட்டிருக்கு தெரியுமா. என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்ப்போமா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா நம்ம லைஃப் நமக்கு லெங்த்தியாக இருக்கணும் இல்லையா. நம்ம நல்ல ஆயுசோடு இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்போவுமே என்ன செய்யணும், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும் இல்லையா. அப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத காரியங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் பண்ணுவீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா சாபமும் மென்ஷன் ஆகிருக்கு. என்ன சாபம் தெரியுமா போட்டிருக்கு, தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போட்டிருக்கு தெரியுமா, இது நீதிமொழிகள் 20:20 போட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன யோசனை பண்ணி பாருங்கள், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம், அதாவது அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்கள வந்து தூஷிக்கிறவங்களுடைய தீபம் என்ன ஆகும்னா காரிருளில் அணைந்து போகும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், காரிருள் உங்களுக்கு லைட்டே கிடையாது ஓகே, ஃபுல்லாக இப்போ வந்து கரண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஎஸ் கூட இல்லை, ஃபுல் இருட்டு. அப்போ ஒரே ஒரு லைட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன கேண்டில், அந்த கேண்டிலும் உங்களுக்கு அணைஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், கும் இருட்டாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, கார் இருளில் என்ன ஆகிடுமா, நம்மளுடைய தீபம் வந்து அணைந்து போயிடும். அதாவது ஆண்டவருடைய வழி நடத்துதல் அதுக்கப்புறமா இருக்காது, ஏன்னா ஏசப்பா தான் நம்மளை வழி நடத்துகிற ஒளி இல்லையா. அப்போ அந்த தீபம் வந்து அணைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு வேண்டாம் இல்லையா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எப்போவுமே நம்மளுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கனம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். சரி, முதல்ல யாருக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம், தேவனுக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது யாருக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம், நம்முடைய பெற்றோர்களுக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது யாருக்கு தெரியுமா கனம் கொடுக்கணுமா, வயதில் மூத்தவங்களுக்கு நம்ம கனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். என்னடான்னு யோசிக்கிறீங்களா, நான் தான் ஆண்டவருக்கு கனம் கொடுக்குறேனே, நான் தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கனம் கொடுக்குறேனே, என்னை விட வயதில் மூத்தவங்களுக்கு வேறு நான் கனம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா. கண்டிப்பாக கனம் கொடுக்கணும், ஏன்னா பைபிளில் என்ன திரும்ப போட்டிருக்கு, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு. வெறுமன கர்த்தருக்கு பயப்பட சொல்லலை, நரை இப்படி உள்ளவனுக்கு முன்பாக எழுந்து நிற்கணும். அதாவது நம்மளோட வயசில் மூத்தவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யணும், நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு அவங்களுக்கு நிற்கணும் கரெக்டாக. அதே மாதிரி முதிர் வயதுள்ளவங்களுடைய முகத்துக்கு கனம் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி எங்கே தெரியுமா இருக்குது இந்த வசனம், லேவியர் ஆகமத்தில் இருக்குது சரியா. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நம்மளை விட வயதில் மூத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கட்டாயமாகவே கொடுக்கணும். சரி, முதல்ல நம்ம யாரை பார்த்தோம், ஆண்டவருக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய பெற்றோருக்கு கனம் கொடுக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், முதிர் வயதுள்ளவங்களுக்கு கனம் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது நாலாவது கடைசி பாயிண்ட்டு, யாருக்கு தெரியுமா நம்ம கனம் கொடுக்கணும், நம்முடைய சபை போதகருக்கு நம்ம கண்டிப்பாக கனம் கொடுக்கணும்.
என்னடான்னு யோசிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு கொடுக்குற கணத்தை விடக்கூட ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய போதகருக்கு நம்ம கண்டிப்பாக கணம் பண்ணணும். ஏன் அப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பெற்றோர் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சரீர பிரகாரமான நம்மளுடைய கம்ஃபர்ட்ஸ்க்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட வேர்ல்டி பிளெஸ்ஸிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? என் பிள்ளை நல்லா படித்து வரணும், என் பிள்ளை கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இப்படி சில காரணங்களுக்காக அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய போதகரை யோசிச்சுப்பாங்க, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உள்ளான மனுஷன் இருக்கா இல்லையா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பர்சன். அந்த மனுஷன் கடைசியில் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய போதகர் நமக்காக ஜோம் பண்ணுறாங்க, நம்மளுக்காக அவங்க கஷ்டப்பட்டு போதிக்கிறாங்க, நம்ம தப்பான காரியங்களை ஏதாவது செய்தோன்னா நம்மளை கண்டிக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு என்ன பலன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் நம்மளை கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போது நம்மளுடைய போதகருக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு கொடுக்கறத விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒன்று தீமத்தையும் 5:17 என்ன தெரியுமா சொல்லுது? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை திருவசனத்திலும் உபதேசத்திலும் அதிகமாய் பிரயாசப்படுவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாய் எண்ணுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. சாதாரண கணத்துக்கு பாத்திரம் இல்லை, ரெட்டிப்பான கணத்துக்கு நம்ம பாத்திரமாக எண்ணணும். அதனால தான் ஆன்டி முதலே சொன்னேன், இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு முதலிடம், கண்டிப்பாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை விட அதிகமாக ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக நம்ம யாரை பார்க்கணும், நம்முடைய போதகருக்கு நம்ம கணம் செலுத்தணும். ஏன்னா நம்மளுடைய போதகரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் இல்லையா? எப்படி நம்ம அப்பா அம்மா வந்து இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம பரலோகத்தில் திரும்பவும் போய் சேர்றதுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பனான போதகர் தான் நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். என்ன குட்டீஸ், யார் யாருக்கெல்லாம் கணம் கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சிருச்சா? யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய பெற்றோருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை விட வயதில் மூத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்முடைய போதகர்களுக்கு கொடுக்கணும். சரிதானே? இப்போ கணம் பண்ணுற குணசாலியாக நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நம்ம ஒரு வேத சம்பவத்துக்குள்ளே போகலாமா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வேத சம்பவம் எங்கே தெரியுமா இருக்குது? ரூத்தில் இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எலிமலேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃபினுடைய பேர் வந்து நஹோமி. இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாவில் உள்ள பெத்லஹேம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, மக்லோன் கிளியோன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருந்தாங்க. இவங்க நாலு பேரும் நான் சொன்ன மாதிரி யூதாவில் உள்ள பெத்லஹேமில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க இருந்த அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல, ரொம்ப வறட்சி. பஞ்சம்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நாள் அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, ஆனால் அதுக்கு மேலே அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. சரி, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க கேள்விப்படுறாங்க, மோவாப் அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசத்தில் வந்து பஞ்சம் இல்லை, பேசாமல் நம்ம அந்த தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி என்ன செய்தாங்க, அந்த மோவாப் தேசத்தை நோக்கி அப்படியே பயணப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் பாருங்களேன், இந்த மோவாப் தேசத்தில் அவங்க ஆண்டவரை வணங்குறவங்க கிடையாது, அவங்க நிறைய தெய்வங்களை வந்து வணக்கம் பண்ணுற வழக்கம் உளியவங்களாக இருந்தாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த பஞ்சத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன செய்தாங்க, அந்த நாலு பேரும் என்ன செய்தாங்க, மோவாப் தேசத்தை நோக்கி போனாங்க. போயிட்டு என்ன செய்தாங்க, அந்த ஊர்லேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பஞ்சத்துலேருந்து அவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக அங்கே இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், என்னாச்சு, இந்த எலிமலைக்கு அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் இறந்து போய்டுறாங்க. பாவம் இல்லை, அந்த நஹோமி அந்த ரெண்டு பசங்களோடு அந்த ஊரில் அந்த நாட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்தாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட பசங்க, அதாவது மக்லோன் கிளியோன் இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற பெண்களையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, மக்ளோன் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூத் அப்படின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிளியோன் அப்படிங்கிற பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா ஓர்பால் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ அந்த ஊரில் யார் இருக்கிறாங்க, நஹோமி இருக்கிறாங்க, நஹோமியோட ரெண்டு பசங்க மக்ளோன் கிளியோன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச ரூத் ஓர்பால் அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா. எலிமலைக்கு தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க அஞ்சு பேரும் இருந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் மக்ளோன் இறந்து போக, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிளியோனும் இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும்ல நஹோமிக்கு, அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்களும் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப பாவம் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மூணு பேரும் அந்த ஊரில் இருக்கிறாங்க.
ஒரு நாள் யோசிச்சு பார்க்குறாங்க, நஹோமி நான் எதுக்காக இந்த தேசத்தில் இருக்கணும், இது என்னோட தேசம் கிடையாது, எனிவே என்னோடய சொந்த தேசத்தில் இப்போ பஞ்சம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ சம நான் என்னுடைய தேசத்துக்கே போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு சோகம், ஏன்னா அவங்க கணவரும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த மோவாபில் அவங்க வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க, ஆனால் அந்த பசங்களும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையே ஒரு கசப்பாயிடுச்சு, நான் ஒரு மாறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த ஊரை நம்ம காலி பண்ணிட்டு திரும்பவும் நம்ம என்ன செய்யலாம், யூதாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க. கிளம்பி போன உடனே பாருங்களேன், இந்த நஹோமியுடைய இந்த 2 மருமகள்கள் இருக்காங்கல்ல, அதாவது அந்த ரூத் ஒருபால், அவங்க இந்த நஹோமியை ரொம்ப நேசித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் போகாதீங்க அத்தை, நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நஹோமி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நஹோமி சொல்கிறாங்க, நான் வந்து வயசானவ, என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான், என் கூட நீங்கள் வர வேண்டாம், நான் போகிறேன், நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டோடு நீங்கள் இருந்துக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், நீங்கள் ஏன் கூட வராதிங்க, நான் ஒரு வயசான லேடி அப்படின்னு சொல்லி நஹோமி சொல்கிறாங்க. உடனே ஓர்பால் என்ன செய்தாங்க, ஓர்பால் கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் விட்டுட்டு போக மனசில்லை, ஆனால் அழுதுகிட்டே என்ன செய்தாங்க, நஹோமியை கட்டி அணைச்சி கிஸ் பண்ணிவிட்டு என்ன செய்துட்டாங்க, ஓர்பால் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ரூத் ஆனால் என்ன தெரியுமா செய்தாங்க, ரூத் வந்து நஹோமி கிட்ட சொன்னாங்க, என்னால் உங்களை விட்டுட்டு வரவே முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருப்பேன், உங்களுடைய தேவன் தான் இனிமேல் என்னுடைய தேவன். ஏன்னா பாருங்களேன், இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, மோவாப் தேசத்தை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கிற கடவுள்களெல்லாம் அவங்க சாமின்னு நினச்சி கும்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த நஹோமியை பார்த்து இந்த ரூத் வந்து நம்ம ஆண்டவரை அவங்க ஆண்டவர்னு ஏத்துக்கிட்டாங்க. சோ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்க வருவேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ நானும் அதை சாப்பிடுவேன், நீங்க எங்க இறந்து போறீங்களோ அதே ஊர்ல தான் நானும் இறந்து அடக்கம் பண்ணப்படுவேன், உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, கூடவே போயிட்டாங்களாம் சரியா. உடனே என்ன செய்தாங்க, அந்த நஹோமியும் ரூத்தை கூட்டிக்கிட்டே அப்படியே அந்த யூதாவில் உள்ள அந்த பெத்லஹேமுக்கு போயிட்டாங்க. அங்கே போன உடனே அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இங்கே பாரு இந்த நஹோமி தானே இந்த ஊரை விட்டு போனவங்க, இதோ பாரு அவங்க வந்து அங்கேயே அவங்களோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க, மருமகளும் கூடயே வந்துட்டாங்க, பையன் செத்து போயிட்டான் இருந்தாலும் மருமகளும் கூடயே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க சரியா. இவங்க ரெண்டு பேரும் போய் என்ன செய்துட்டாங்க, ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சாப்பாடுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குமா, இருக்காதுல்ல, ரொம்ப பாவம் தான் இல்லையா. ஆனால் யூத மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, என்னென்னா அந்த அறுப்பு காலத்தின் போது அந்த நெல்லெல்லாம் செதறும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பொறுக்கி அவங்க எடுக்க மாட்டாங்க. எதுக்காக எடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஊர்லேயே இருக்கிற வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்க வந்து அதை பொறுக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால என்ன செய்வாங்க, அதெல்லாம் செதற விட்டுருவாங்க. அப்போது ரூத் என்ன சொல்கிறாங்க நஹோமிட்ட, அத்தை நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்து போய் உங்களுக்கு எப்படியாவது நான் வந்து கொஞ்சம் நெல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த அறுப்பு காலத்தில் கீழே செதறி இருக்கிறதெல்லாம் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு, அந்த சூப்பர்வைசர்ஸ்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ரூத் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சேர்த்துட்டே இருக்காங்க. இவங்க பண்ணுறத ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யார் தெரியுமா அது, அவருடைய பேர் வந்து போவாஸ், அவர் நல்ல வசதியானவர், அவர் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு என்ன ஹஸ்பண்ட் கிடையாதா, ஏன் அவர் வேலை செய்து அவங்கள காப்பாற்ற மாட்டாங்களா, இப்படி வந்து இதை பொறுக்கி இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார், யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு வந்து எதுக்காக இதை பொறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவங்க போவாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து நஹோமியருடைய மருமகள், அவங்களுடைய வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் அவங்க அங்கேயே அவங்க அம்மா அப்பாவோடு இல்லாமல் அவங்க அத்தையோட கூட என்ன செய்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க, அவங்களுடைய தேசத்தையெல்லாம் விட்டு இவங்க கூடயே வந்துட்டாங்க, அவங்க அத்தையை வந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக இந்த நெல்லெல்லாம் பொறுக்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே போவாஸ்க்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு நல்ல குணமுள்ள பெண் இல்லையா, அவங்க அத்தையை எப்படி கணம் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பொண்ணையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்மா நீ உன்னுடைய அத்தைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியே, உண்மையிலே ஆண்டவர் ஒன்று ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் என்ன சொல்கிறாங்க, ரூத்தை ரொம்ப பாராட்டுறாங்க. ரூத் என்ன செய்தாங்க, அந்த நெல்லையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அப்பங்களை சுட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அத்தைக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரூத்தை பற்றி பேசுகிறாங்க, இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, அந்த ஊர்லேயே அது இருந்திருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்திருக்கும்,
இப்படி கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் அவங்களோட அத்தை கூடவே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, இவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த போவாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பொண்ணுடைய நல்ல குணத்தை பார்த்து, இந்த பொண்ணு எப்படி கணம் பண்ணுறா அவளுடைய அத்தையை அப்படின்னு சொல்லி அவங்களோட நல்ல குணத்தை பார்த்து என்ன செய்தாங்க, இந்த ரூத்தை அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லா ஊர் மக்களும் அந்த கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணுக்கு இந்த போவாஸ் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறாருன்னு. பார்த்தீங்களா குட்டீஸ், ஆண்டவர் நம்ம மற்றவங்கள கணம் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாங்களா? நிச்சயமாக கொடுப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மோவாபிய தேசத்து பெண்ணான அந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய வம்ச வரலாறுல கூட வராங்க பாருங்கள். அப்போ நம்ம நல்ல குணசாலிகளாக இருந்தோன்னா ஏசப்பா நமக்கு அதற்கான ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நம்ம யாரெல்லாம் கணம் பண்ணணும், நம்பர் ஒன் நம்ம ஆண்டவரை கணம் பண்ணணும், நம்பர் டூ நம்ம பெற்றோரை கணம் பண்ணணும், நம்பர் த்ரீ வயதில் மூத்தவங்களுக்கு கணம் பண்ணணும், நாலாவது நம்மளுடைய போதகரை நம்ம கண்டிப்பாக கணம் பண்ணணும், ரெட்டிப்பாக கணம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அதுக்கான ஆசீர்வாதங்களை தருவாங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு சின்ன ஜோம் பண்ணி முடிப்போமா? அன்புள்ள பரம தகப்பனே, அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த கணமுள்ள குணசாலியாக எப்படி இருக்கிறதுன்னு எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஒரு நாளும் நாங்கள் மறக்கக்கூடாது கர்த்தாவே. எங்கள் பெற்றோரை கணம் பண்ண நாங்கள் தவறவே கூடாது கர்த்தாவே. வயதில் மூத்தவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் நாங்கள் எப்போதும் செலுத்தணும். எங்கள் போதகருக்கும் கர்த்தாவே, எங்களோட ஜபத்தின் மூலமாகவும் கர்த்தாவே, எங்களோட கிரியைகளின் மூலமாகவும் நாங்கள் எப்பவும் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு கிருபையாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன், இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டி, ஸ்டோரி எல்லாம் கவனிச்சிங்களா? ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சுல்ல? ஓகேக்கா, நம்ம லாஸ்ட் வீக் கற்றுக்கிட்ட நியூ சாங் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? குட்டீஸ், மெமரி வர்ஸ் செக்ஷனுக்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம சில்வியா அக்கா வந்து பிகினர் பிரைமரிக்கான மெமரி வர்ஸை கற்றுக் கொடுப்பாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் ஜாலியாக கதை கவனிச்சிங்களா? ஓகே, இன்னைக்கு கதைக்கான டாபிக் என்ன? கணம் பண்ணுகிற குணசாலி. வெரி குட் குட்டீஸ், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இன்னைக்கான மெமரி வர்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே அக்கா, உங்களுக்கு பிக்சர்ஸ் காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா? ஓகே, இது எப்படி தெரியுது? உங்களை காமிக்கிற மாதிரி இருக்குல்ல, வெரி குட். அப்போது இதுக்கான வார்த்தை உன். சூப்பர். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின். இதை பார்த்தா எப்படி தெரியுது, ஒன் காமிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. திரும்ப ஒரே தடவை சொல்லிடலாமா?
அக்கா உங்களுக்கு பிக்சர்ஸ் காமிக்கிறேன், அதுக்கான வேர்ட்ஸ் கீழே போடுவாங்க, அதை பார்த்து நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? ரெடி? சூப்பர். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. ஓகே குட்டீஸ், லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை அக்கா உங்களுக்கு பிக்சர்ஸ் காமிப்பேன்னா நீங்கள் அதை பார்த்து சொல்வீங்க, ஓகேவா? கேட்கல குட்டீஸ், அக்கா கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? ரெடியா? போகலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீதிமொழிகள் 3:9. வெரி குட் குட்டீஸ், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் செஷன் போகலாமா? பாய் பாய். இப்போ நம்ம விமல் கிறிஸ்டி அக்கா வந்து நமக்காக சூப்பராக கிராஃப்ட் சொல்லி தர போகிறாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் டைம். இன்னைக்கு பேப்பர் வச்சு எப்படி கிரவுன் செய்யறது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், ஓகேவா? எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் பேப்பர் எடுத்துட்டீங்களா? ஓகே, என்ன பண்ணனும்? ஹாஃப் ஆ ஃபோல்ட் பண்ணனும். பாதியா முடிச்சிட்டீங்களா? அடுத்தது இன்னும் பாதியா மச்சாச்சா எல்லாரும். இப்போ இது ஓபன் பண்ணிட்டு இந்த எட்ஜ் எடுத்து வந்து இந்த ஆஃப் அதுல போடுவோம். அகைன் அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து இதை எப்படி மடிச்சிட்டோம், எல்லாரும் மடிச்சிட்டீங்களா? மடிச்சு வச்சோம்ல, அதை இப்படி ஓபன் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல அதே மாதிரி இந்த பக்கம் மடிச்சோம்ல, அதையும் ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ஷன் கிடைச்சிருச்சா, இந்த அப்படியே திருப்பி இங்க இருக்குல்ல, இதை இப்படி பேக் சைட்ல இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வரல, அதையும் இப்படி பேக் சைட்ல மாட்டிக்கோ. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சோம். கிடைச்ச உடனே இங்கே வந்து இப்படி ஒரு போர்ஷன் இருக்கா, இந்த போர்ஷனை அப்படி கொண்டு போய் மேலே அதே மாதிரி இந்த போர்ஷனையும் மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சா, இப்ப என்ன பண்ணணும்னா இங்க இருக்குல்ல இந்த போர்ஷன் எடுத்து இப்படி ட்ரையாங்கிளா நீங்க மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க இந்த சைடு எப்படி மடிச்சீங்களோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் மடிச்சுக்கோங்க, பேக் சைட்லயும் மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கல்ல இந்த போர்ஷன் இருக்கா, மடிக்கும் போது இப்படி இருக்கா, இப்படி வருது, அதை எடுத்து அதே மாதிரி இதையும் மடிக்கணும். இப்படி மடிச்சிருக்கீங்கல்ல, அதை அப்படியே மடிச்சு ஃபோல்ட் பண்ணதை அப்படியே எடுத்தீங்கன்னா இப்படி வருதா, இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனை உள்ள இன்சர்ட் பண்ணணும், உள்ள மடிக்கணும். இந்த லைனை உள்ள ஃபோல்ட் பண்ணி இந்த லைனை அது பேக் சைடு இங்க எப்படி எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல அதை மடிச்சு உள்ள விடுவோம். எக்ஸ்ட்ராவா இருக்கிறத மடிச்சு இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கு மடிச்சு இந்த மாதிரி கிடைச்சிருச்சா, அதே மாதிரி பேக் சைட்லயும் பண்ணி இந்த லைன் உள்ள
உங்களுக்கு க்ரௌன் கிடைச்சிச்சா இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுனால பெரிய பேப்பர் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஏ4 ஷீட் சைஸு பேப்பர் இருந்தால் நீங்கள் அதிலே வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி க்ரௌன் நீங்கள் செஞ்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் காமிக்கலாம். ஸ்டோன் ஒட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெயிண்ட் பண்ணுறது, கலர் பண்ணுறது எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் க்ரியேட்டிவாக அழகாக க்ரௌன் செஞ்சு நீங்கள் வசனம், ஸ்டோரி இல்லாட்டி டான்ஸ் ஏதாவது பண்ணி கீழே தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ அனுப்பி கொடுங்க. ஓகேவா? எல்லாம் அனுப்புவீங்களா? ஓகே குட்டீஸ், பாய். ஓகே குட்டீஸ், கிராஃப்ட் டைம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் செஞ்ச கிராஃப்டை மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஓகேக்கா, நம்ம குணசாலி சீரியஸில் ஆம் சூசிங் ஆப்பின்னு ஒரு நியூ சாங் கற்றுக்கணும்ல, அது போய் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போ ஜூனியர் இன்டர் சீனியர் மெமரி வேர்ட்ஸை டாஃப்னி ஆன்ட்டி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அதை போய் கற்றுட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டி பிள்ளைகளா, இன்னைக்குள்ள மனப்பாட வசனத்தை பார்ப்போமா? இன்னைக்குரிய தலைப்பு என்னது? கணம் பண்ணுகிற குணசாலி. அதற்குரிய மனப்பாட வசனம் என்னன்னு பார்ப்போம். இந்த தலைப்புக்குரிய மனப்பாட வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 5:16 அதில் தான் இருக்குது. ரொம்பவே ஈஸி தான் இன்றைக்குள்ள வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வசனம்தான். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவ்வளோதான் வசனம். யோசிச்சு பாருங்கள், ரெண்டு காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க. தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ணோம்னா ரெண்டு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம்? முதல்ல உன் நாட்கள் நீடித்திருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நிறைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கொடுப்பாங்க.
ஆயுசு நாட்கள் நிறையா இருந்தால் மட்டும் போதுமா, அந்த ஆயுசு நாட்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ல, அதனால தான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ நன்றாக இருப்பதற்கும், அதாவது நம்ம சந்தோஷமாக ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அதாவது நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒபே பண்ணணும். அதுதான் வசனம். இந்த பிக்சர்ஸ் மட்டும் பார்த்து இன்னொரு தடவை சொல்லி பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பத்து கட்டளைகளில் கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான வசனம் தான். சொல்லி பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இல்லையா. வெரி குட். ஓகே குட்டீஸ், இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த கிட்ஸ் டைம் ப்ரோக்ராமை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாஸ்ட் அங்கிள் வந்து நம்மளுக்காக ப்ரே பண்ண போகிறாங்க. நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். பாய். ஹலோ சில்ட்ரன், இந்த வாரத்தினுடைய பாடத்தை நல்லா கவனிச்சிங்களா, நல்ல ஆக்ஷன் சாங்லாம் செய்தீங்களா, மெமரிவைஸ் படிச்சிங்களா? ஓகே, எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சதான் சொல்லணும். ஓ எஸ் அப்படிதானே சொல்லுவோம் சார். ஓகே, ஞாபகம் இருக்கா, நம்ம விபிஎஸ்லாம் சொல்லுவோமே. ஓகே நைஸ். ஓகே, நீங்களும் கனம் பண்ணுகிற, மற்றவர்களை கனம் பண்ணுகிற நல்ல குணசாலியாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னொருத்தரை கனம் பண்ணாதான் உங்களை எல்லோரும் கனம் பண்ணுவாங்க. ஆமேன். சரி, ஓகேவா? சரி, நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கற்று அந்த நாட்கள் முழுதிலும் உங்களை பாதுகாத்து நடத்த போகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த பாடத்தை கேட்டமுடைய பிள்ளைகளுக்காக சோதரோம், இதில் பங்கெடுத்த பிள்ளைகளுக்காக சோதரோம். கற்றவர்களை ஒருமுறை கூட ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் போக்கில் வருத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. ஒவ்வொரு தனித்தனி பேர் பேராக உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த குழந்தைக்குரிய தெய்வ தூதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. அப்படி பெற்றவர்கள், ஆசிரியர்கள், ஆண்டவரே சபை எல்லாருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பிள்ளைக்காக ஊழியம் செய்யும்படி முன் நிற்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவன் பொறுப்பெடுத்து நடத்த கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். See you again.
our address, Reverend J. Ambrose Albert, AG Church, Church Street, Lake Avenue, TKM Road, near Vallam Railway Bridge, Chengalpet, 603002. For contact, 044-274-20109, 274-20445.